ஏ பூமிகா, நீ விரும்பிதா விரதம் இருந்த, அதுல தடங்கள் வந்தா அதுக்கான தண்டனை என்னன்னு தெரிஞ்சுதான் நீ இத ஒத்துக்கிட்ட. கொடுத்த வாக்க காப்பாத்துறவதான் உண்மையான மனுஷி. இதா இத எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு. राहुकालिया அவளை வீட்டு விட்டு வெளிய அனுப்பிட்டா வருண் வந்ததும் உங்களுக்கு என்ன பதில் சொல்வேன் இவங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்வேன் சொல்ல புரியாத உங்களுக்கு நீ முதல்ல கிளம்பி கிளம்பு சொல்றல சுந்தி என்ன ஆச்சு என்ன ஆச்சு மாமா என்ன ஆச்சு சம்பந்தி என்ன சொல்றது உட்காரு உட்காரு மாமா என்ன ஆச்சு மாமா ஏடி அதுக்கு தல சுத்துது இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ஆரம்பிச்சிடுச்சல கஷ்டம் இந்த வீட்ல ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தாதா இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன் இல்ல அத்தை என்னடி அத்தை உன்னால ஏ புள்ள உயிருக்கு ஆபத்து என் புருஷ உயிருக்கு ஆபத்து ஆனா உனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல சம்பந்தி அம்மா தெய்வ செஞ்சி இப்படி எல்லாம் பேசாதீங்க சம்பந்தி அம்மா அத்தை நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிருந்தா நான் சைனலவாதின்னு நீங்க சொல்லிருக்கலாம் ஒரு பொண்டாட்டி पुरुषन किट्ट सोल्लाम वीट्टे विट्टे पोग कूडादत्त अदनाल दा एनक्क ताली कट्टनवर वंददो ना सोल्लिट्टु पोरेन्नु सोन्नेन एनक्क एप्पवु नींग एल्लारुम नल्ला इरुक्कणुम अदुदा अत्त एनक्क मुक्कियम ये संदोषम एनक्क मुक्कियम इल्ल अत्त इनिमे ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன் மாமா பாட்டி உங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் போறேன் பூமிகா அப்பா வாங்க பூமிகா பூமிகா இல்லப்பா இல்லமா வாங்க நம்ம போலாம் பூமிகா 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 நீங்க உட்காருங்க உட்காருங்க பூமிகா ஆஷோ பூமி பூமிகா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா அவசரப்படாதமா பொறுமையா இருமா போகாதமா இங்க பாரு மாப்பிள தம்பி இப்போ வந்துருவாரு வந்துட்டாருன்னா உன்னை போக விட மாட்டாரு ஏமா போகாதமா கொஞ்சம் யோசிச்சு பாரு பூமிகா இதோட அந்த பூமிகா ஒழிஞ்சா இனிமே அவ தல கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது வருண் வாழ்க்கையிலும் வர முடியாது ஊரத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்க்க முடியாதா மாப்பிள
உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள்ள, என் பொண்ணை வீட்டு விட்டு வெளியில அனுப்ப வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க மாப்பிள்ள, தயவு செஞ்சு சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எங்க போற பூமி? நான் விரதத்தை முடிக்காம பூஜை ரூம்குள்ளயும் கிச்சன் குள்ளயும் போனது தப்புதா வரும். அதுக்கு தண்டனையா உங்களை 3 மாசம்? நீ எந்த தப்பும் பண்ணல, நீ எங்க போண்டா? பாவுல வருண், வருண் என்ன பண்றீங்க? வருண் வருண் வருண், நான் உள்ள வரக்கூடாது. வருண் வருண் சொன்னா கேளுங்க. வருண் 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 வேண்டாம். வருண் 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 பிளீஸ் வருண் சொன்னா கேளுங்க. வருண் 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 பிளீஸ் வருண் வருண். வருண் வேண்டாம். வருண் 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 பூமிகா இங்க வாங்க. இல்லடா. என்னமா பூமிகா? டேய் வருண், என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இவ்வளவு உள்ள கூட்டிட்டு வந்த? அம்மா, பூமி எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? ஏன்னா பூமிகா விரதம் முடிக்காமலேயே கிச்சனுக்குள்ளேயும் பூஜை ரூமுக்குள்ளேயும் போயிட்டா. விரதம் தடப்பட்டு போயிடுச்சுன்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து. அதனாலதான் 3 மாசம் பூமிகா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு வேதவெளி அம்மாவே சொல்லியிருக்காங்க. அது தெரியாதா உனக்கு? ஓ அப்படியா? பூமிகா பாட்டிக்கால குணப்படுத்த தானே கிச்சனுக்கு போனா? வழியில துடிக்கிற உயிரை காப்பாத்துறதுதான் புண்ணியம். என் பொண்டாட்டி புண்ணியம் பண்ணதுனால எனக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர எந்த ஆபத்துமே வராது. இத பாருப்பா, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஓ சரி, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னா ஒத்துப்பீங்களா? எல்லாம் தெரிஞ்சவங்களா? யார் அவங்க? இப்போ வருவாங்க பாருங்க. என்ன பாக்குறீங்க? எப்போ பூமிகா பாட்டியை காப்பாத்துறதுக்காக கிச்சனுக்குள்ள போனாலோ அப்பவே எனக்கு தோணுச்சு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. அதான் உடனே வேதவலி அம்மா பார்க்க போனேன். வருண், நல்ல காரியம் பண்ணப்பா. அம்மா, நீங்க தான் இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு சொல்லணும். என் மருமக பூமிகா வீட்டை விட்டு போகணுமான்னு சொல்லுங்க. பூமிகா வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா, சொல்றீங்க விரத விதிமுறையை மீறினா பூமிகா வீட்டை விட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க? அதனாலதான் நானும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் மருமகளை வெளியே போ சொன்னேன். அம்மா, நீங்க நினைச்சதும் தப்பு இல்ல, பூமிகா பண்ணதும் தப்பு இல்ல. அத தெளிவுபடுத்ததான் வேதவலி அம்மா வந்திருக்காங்க. அவங்கள பேச விடுங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. ஒரு உயிர் துடிக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம தன்னையே மறந்து ஓடி வந்த மருத்துவம் பார்த்து குணப்படுத்திருக்கா இல்லையா? ஆமாமா, பூமிக்கா மட்டும் எனக்கு வைத்தியம் பண்ணலன்னா இந்நேரம்
நான் வலியில துடிச்சு செத்து போயிருப்பேமா. அப்படினா பூமிகா வெறுமனே காலுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்கல, உங்க உயிரையே காப்பாத்திருக்கா. நிச்சயமா அப்படித்தான் சொல்லணும், ஏன்னா பாட்டி எப்படி துடிச்சாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். பூமி தான் தெய்வம் மாதிரி ஓடி வந்து எங்க பாட்டியை காப்பாத்தினா. ஏன் பார்வதி, உயிரை காப்பாத்தின சாமிய நாம வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியுமா? அம்மா, எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கதான். பூமிகா ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிதா அவளை தள்ளி வச்சு விரதம் இருக்க சொன்ன. ஆனா இப்போ அதையும் ஒழுங்கா முடிக்கலனா என் பையன் உயிருக்கு தானே ஆபத்து. அப்போ பாட்டி உயிரை காப்பாத்தாம அப்படியே விட்டுலாம்னு சொல்றீங்களா? இல்லப்பா, இவ காப்பாத்தணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்திருப்பாரு, அவர் காப்பாத்திருப்பாரு. அம்மா, பூமிகா விரதத்தை முழுசா முடிக்காததுனால மறுபடியும் இவளால இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பதட்டப்பட்டுகிட்டு இருக்கேன். பார்வதி, நீ அனாவசியமா பதட்டப்படாத. சாபோன்னு ஒண்ணு இருந்தா விமோச்சனன்னு ஒண்ணு இருக்கு. பெரிய பெரிய தப்ப செஞ்சுட்டு சாபத்துக்குள்ளான அரக்கன்களுக்கே கடவுள் மன்னிப்ப கொடுத்து சாப விமோச்சனம்னு ஒரு வழி காட்டியிருக்காரு. பூமிகா நல்லது நினைச்சு நல்லது செஞ்சிருக்கா. அவளோட இந்த பக்தியையும் தர்மத்தையும் கடவுள் கண்டிப்பா ஏத்துக்குவாரு. அம்மா, நீங்க பூமிகா மேல இறக்கப்பட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால எதுக்க முடியலம்மா. அம்மா, எதுக்கு ரிஸ்க்? 3 மாசம் தானே பூமிகா அவங்க வீட்லயே இருக்கட்டுமே. அதான் வேதவழி அம்மாவே சொல்றாங்கல்ல, எதையும் யோசிக்காமலா சொல்லுவாங்க. இது பருப்பா, நீ சும்மா இரு. உனக்குதான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன. நம்பிக்கை இல்லைனாலும் என் பொண்டாட்டி முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் நான் அமைதியா இருக்கேன். இப்ப அவ எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டான், நீங்க அத பாக்காம குறை கண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. வரும், நீ எப்பவும் உன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுலயே இரு. ஆனா எனக்கு நீயும் இந்த குடும்பமும் தான் முக்கியம். நானும் நம்ம குடும்பமும் நல்லாதான் இருக்க போறோம். தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அம்மா, என் பையன் புரியாம பேசுறான். இவன் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த காலத்து பசங்களுக்காக நீங்க இறக்கம் பார்க்காதீங்கம்மா. உள்ளத உள்ளபடி சொல்லுங்கம்மா. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தினம் தினம் நான் நிம்மதி இல்லாம இருப்பேன். பார்வதி, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? தர்மம் தலைக்காக்குன்னு நீ கேள்விப்பட்டதில்லையா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதை சொல்லுது. ஒரு உயிர் துடிக்கும் போது அதை காப்பாத்துறதுதான் ஒரு மனுஷனோட கடமை. அந்த நேரம் இதனால எனக்கு இந்த பலன் கிடைக்காம போகுமோன்னு யோசிச்சா அதுதான் பாவம். அந்த வகையில பூமிகா ஒரு மனுஷியா, இந்த வீட்டு மருமகளா, எந்த பலனையும் எதிர்பார்க்காம உயிர் காக்கிற கடமையை செஞ்சிருக்கா. அம்மா, அது வந்து இரு பார்வதி, ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை அருளின வள்ளலார் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த உயிரை துன்பத்திலிருந்து காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. பூமிகா இத செய்யாம தன்னோட விரதம் தன்னோட பலன்னு யோசிச்சிருந்தாதான் அது சுயநலம். பலனை எதிர்பார்த்து ஒரு தர்மத்தை செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம்.
பூமிகா சரியான விஷயத்தை தான் செஞ்சிருக்கா. ஆமாங்க சம்பந்தி அம்மா, அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இந்த தாய் வந்து சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு அனாவசியமா யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு என் பொண்ணை ஏத்துக்கோங்க சம்பந்தி அம்மா. மா, ரூல்ஸ் ரூல்ஸ் பேசல, இப்ப அந்த ரூல்ஸ் போட்ட பேதவழி அம்மாவே சொல்லிட்டாங்க. பூமிகா ஒரு உயிரை காப்பாத்தான் இதெல்லாம் பண்ணான்னு. இதுக்கு மேல நீங்க பயப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஐயோ, உங்க யாருக்குமே என் பயம் புரிய மாட்டேங்குது. மங்கள பூஜை தொடங்கி பாதிலேயே நின்னு போயிடுச்சு. இப்ப இந்த விரதத்தையும் இப்ப ஒழுங்கா முடிக்கல. என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மா, உங்க அனுமதியோட என் அம்மாவுக்கு நான் இன்னொரு பாயிண்ட தெளிவுபடுத்த போறேன். நீங்க விரதம்னு இருக்க சொன்னது முன்னால் தானே? ஆமா. மா, வேதவலி அம்மாவோட கட்டளைப்படி பூமிகா செவ்வாய்க்கிழமை காலையில தான் விரதத்தை ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க திங்கக்கிழமை சாயங்காலமே பூமிகாவை தனியா இருக்க வச்சீங்க, பட்னியும் போட்டீங்க. அத கணக்கு பண்ணி பார்த்தா 3 நாள் 72 மணி நேரம் என் பொண்டாட்டி விரதம் இருந்திருக்கா. பட்னி இருந்து ரூல்ஸ் படி விரதத்தையும் முடிச்சிட்டான். பூமிகா விரதத்தை தொடங்கின நேரத்துல இருந்து கிச்சனுக்குள்ள போன நேரத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூமிகா வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. பூமிகா எந்த ரூல்ஸையும் மீறல. மா, இதெல்லாம் சரிதானே? கடவுள் போடுற கணக்க யாரும் மாத்த முடியாத. பூமிகா கடவுளோட மனச குளிர வச்சிட்டா. அதனாலதான் அவர் வருண் மூலமா நமக்கு இந்த தீர்ப்ப சொல்லிருக்காரு. பூமிகா விரதத்தை முழுமையா முடிச்சிட்டா. மாப்பிள, நீங்க என் கொலசாமி மாப்பிள. அம்மா, எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் என் புருஷனுக்காக இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்க முடியாம போயிடுச்சேன்னு குற்ற உணர்வா இருந்தது. ஆனா நீங்க இப்ப அதை தெளிவுபடுத்திட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா. என்னதான் நான் சொன்னாலும் கடைசியில உன் புருஷன் சொன்ன கணக்குதான் உன்னை காப்பாத்துச்சு. வருண் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வராது. யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எங்க எல்லார் வயிற்றையும் பால வாத்திட்டீங்கம்மா? பால வாத்தது உங்க பேத்தி தான். அப்ப நான் வரேன். வாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.